அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஹீலர் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேங்க. இந்த விரல்கள் நமது உடல் நலம் என்ற தலைப்பில் முதிரையிலும் நன்மைகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வராங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய முதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதி முதிரை. ஆதினா முதல் கடவுள் சிவன், சிவனை குறிக்கிற முதிரைங்க. சிவன்கிறது ஜென்ரலாக சூடு, ஸோ வெப்பத்தை குறிக்கிற முதிரை. அது பண்ணுறதுனால என்ன பலன், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோங்க. முதிரைகள் என்பது இந்து மதம், புத்த மதம் ஆகிய மற்றும் யோகாசன பயிற்சிகளில் பயன்படுத்தக்கூடிய சம்பிரதாயமான அடையாளங்களாகும். இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வந்து குறி சைகை முதிரைன்னு சொல்லி பொருள் கொடுத்துங்க. இது எப்படி இயங்குதுன்னா, உடம்புல இருக்க 7 ஆதார சக்கரங்களை வந்து உயிர் சக்தி ஓட்டத்தை வந்து முறைப்படுத்துவதன் மூலமாக நமக்கு நன்மை செய்யுதுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே பெருவிரல் வந்து ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மூலகத்தை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. ஒன்று வந்து பெருவிரல் நெருப்பு, சுட்டு விரல் காற்று மூலகம், நடுவிரல் ஆகாயம் அல்லது மரம் மூலகம், மோதிர விரல் நிலம் மூலகம், சுண்டு விரல் நீர் மூலகம். இது மாதிரி 5 பூதங்களை ஒவ்வொன்றும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சித்த வைத்தியத்தை சொன்னீங்கன்னா வாதம் கபம் பித்தம் சொல்கிறாங்க. சுட்டு விரல் நடுவுரல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிங்கன்னா அது வாதம், மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் சேர்த்து வச்சிங்கன்னா கபம், பெருவிரல் வந்து பித்தம் சூடு. அதாவது காற்று நீர் சூடுங்க. இப்போ மூலகம் போய் பார்க்கும்போது 5 மூலங்கள் சமமாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றது இல்லைங்க. ஏதாவது ஒன்று பேலன்ஸ் கம்மியாகிறப்போ நமக்கு வந்து வியாதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி வாதம் பித்தம் கபம் இதில் ஏதோ ஒன்று குறைஞ்சோல பண்ணாலோ நமக்கு வந்து வியாதி வருதுங்க. இந்த முதிரைகள் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டு வேலை செய்யுதுங்க. பெருவிரல் பேசிக் நெருப்பு வந்து தான், நெருப்பு சக்தி தாங்க முதல் ஆதாரம். அதோட மற்ற விரலை நுனிகளை டச் பண்ணுறப்போ அந்தந்த விரலில் இருக்க பஞ்சபூத சக்தி சமநிலை ஆகுதுங்க. இதனால் அந்த பர்டிகுலர் அந்த வரலுக்குரிய நோய்கள் வந்து நமக்கு குணமாகுது. முதிரைகளை பண்ணும் பொழுது பிரபஞ்ச சக்தி விரல்கள் மூலமாக உடலில் ஊருடுவி நோயின் தாக்கத்தை குறைச்சி நமக்கு குணம் அளிக்குதுங்க. உடலில் வந்து பிராணசக்தி அதிகரித்து நோயெல்லாம் வாழலாங்க. இது முதிரைகள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உட்கார்ந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு செய்யலாங்க எல்லா முதிரைகளையும். நமது மனதை எதற்காக முதிரை செய்கிறோமோ, எந்த வியாதிக்காக பண்ணுறோமோ அது நம்மகிட்ட வந்து வெளியே நீங்குதுன்னு நினச்சிட்டு கவனமாக பண்ணணுங்க. லேடிஸ் பொறுத்தளவுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ஈவன் பீரியட்ஸ் டைத்தில் கூட பண்ணலாங்க. முதிரைகள் வந்து குறிப்பிட்ட காலையில் மட்டும் பண்ணால் போதும். 20 நிமிஷம் பண்ணாலும் கொடுத்துருந்தா அது மட்டும் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ணாலும் ப்ரோஜனம் இல்லை. 6 ஹவர்ஸ் வரைக்கும் எந்த ப்ரோஜனும் கிடையாது, அதனால் பண்ணாமல் இருக்கு பெட்டர். ஒரு டைம் பண்ணால் போதும். செருப்போட காலில் வந்து வெறும் தரையில் படக்கூடாதுங்க, செருப்பு போட்டுருக்கணும். இல்லை மேட் விரிச்சுக்கோங்க, இல்லை இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றவங்க வந்து மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு பண்ணலாங்க. விரலில் நகை வந்து அதை வெட்டிடணுங்க. என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ செய்யக்கூடாதுங்க. ஒரு கவனமாக செய்யணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இல்லை குளிப்புறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 30 நிமிஷம் கேப் விட்டுட்டு பண்ணலாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸு, கையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டவங்க, கை விரலில் பாதிப்புலாம் டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முதிரைகள் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈசினஸ் வந்ததுனாக்கா டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி போட்டவங்க அதை கழட்டி வச்சுருங்க முதிரை பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. கை மட்டும் விரல்களில் இறுக்கமான அப்புறம் ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு மோதிரமோ இருந்து போட்டக்கூடாது, போடாமல் தான் இறுக்கமாக போடக்கூடாது, இல்லை லூஸாக போட்டுக்கலாங்க. இது ஆதி முதிரை. ஆதி பகவான் முதற்றே உலகம் மாதிரி முத முதிரைங்க. இது இப்படி பார்த்தீங்கன்னா பெருவிரலை உள்ளங்கையில் மடக்கி வச்சு மற்ற 4 விரலையும் உள்ளே அமுத்தி பிடிக்கிறோங்க. என்ன ஆகுதுனாக்கா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், பெருவிரல் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது. இப்போ நெருப்பை வந்து உள்ளே வச்சு நல்லா அமுத்துறதுனால நெருப்பு வந்து நம்ம உடம்புல குறையுது. மேலே தூக்கி பிடிச்சா உடம்பு ஜாஸ்தியாகும், இல்லை கம்மியாக பிடிச்சா உடம்பு சூடு குறையும். இப்போ வந்து படத்தில் உள்ளபடி 2 கைகளிலும் பெருவிரலை மடித்து சுண்டு விரல் நடையில் வைத்து மற்ற விரல்கள் பெருவிரலை மூடிக்கொள்ளவும். கால அளவு 20-30 நிமிஷங்க. இது பண்ணும் பொழுது நம்ம நேராக உட்காந்துக்கணுங்க. ஆல்ரெடி சேஃபே சொன்ன மாதிரி தான், முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இல்லை படுத்தா ஃப்ளாட்டாக படுத்துக்கணுங்க. மூச்சு இழுக்கும் போது 6 கவுண்ட்டு உள்ளே இழுக்கணும், 3 கவுண்ட்டு நிப்பாட்டணும், 6 கவுண்ட் வெளியே விடணும். கவுண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் இருக்கிற மூச்சு 6 பிரிச்சுக்கோங்க, அவ்வளோதான். செகண்ட்ஸ் கிடையாதுங்க, அதனால கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. உங்களால் எது முடியுமோ
அதை பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுனால என்னென்னலாம் பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனசு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா மனக்குழப்பம் தீருதுங்க. அடி வயிறில் வலி ஏற்பட்டால் இது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு குணமடி கொடுத்துது. மனம் வந்து அமைதியாகுதுங்க. நல்லா தூக்கம் வருதுங்க. நல்லா பயம்லாம் விலகி நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ண தூக்கம் வருது. காமம் ஜாஸ்தி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. புரட்ட நல்லாவே குறையுதுங்க. இது பண்ணுறது மூலமாக மூளைக்கு செல்லும் பிராணவாயு வந்து நமக்கு ஜாஸ்தியாகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நுரையீரலின் கொள்ளளவு அதிகரிக்குதுங்க. அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஹேலிங் இருக்கு இல்லைங்களா, ஜாஸ்தியாகுது. இதுபோது கொரோனா பேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாங்க, இதெல்லாம் பண்ணலாங்க. அனைத்து சுவாச பிரச்சனைகள் என்னென்னலாம் ரெஸ்பிரேட்டரி ப்ரா சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கோ, இது எல்லாம் ஏன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம் வராது வரல வருதுனாக்க, உடம்பு வந்து சூட்டை குறைக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு லங்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. மூளை மற்றும் தொண்டை பகுதிக்கு ரத்த ஓட்டம் சீராக வருதுங்க. இது பண்ணுறப்போ நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ராங்காகுதுங்க, பலப்படுது. மனம் உறுதியாகுதுங்க. நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் விலகுதுங்க. பயிறு கோளாறு, செரிமான பிரச்சனைகள், அடி சாப்பிட்ட உடனே சில பேர் டாய்லெட் போவாங்க, அது சரியாகுது. அடிக்கடி டாய்லெட் போவாங்க, அதுவும் சரியாகுது. தோல், நாக்கு, கண், மூக்கு, காது, அந்த ஐந்து புலன்களுக்கும் ஒரு சென்ஸ் திரும்ப சென்ஸ் பழையபடி வருதுங்க. தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்வு சுவை உணர்வு, நுகரும் உணர்வு, கேட்டல் பார்த்தலின் போது கட்டுப்பாடு வரும், சிந்தனை சீராகும். ஸோ இது அருமையான முத்திரைங்க. தாராளமாக எல்லாரும் பண்ணி பலனடையலாம். ஒன்னே ஒன்று நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரணுங்க. பலன்களை உடனே பார்க்க முடியும். உடனே பண்ணிவிட்டு உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. யூகோ டு வெயிட் பண்ணணுங்க. பேஷன்ஸ் இஸ் அ வெர்ச்சூ. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து உடனே பலன் கிடைக்கும், சில பேருக்கு வந்து நாள் கணக்கில், சில பேர் வாரக்கணக்கில், சில பேருக்கு மாதக்கணக்கில். ஸோ குறைஞ்சது நம்ம புக்கிலலாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 48 நாள் நம்பிக்கையோடு பண்ணிட்டு வந்தோம்னாக்கா வியாதிகள் உணர்த்துவா போகுது, தீர்றத நம்ம கண் கூட பார்க்கலாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.